ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு மே மாசத்துக்கும் ஜூன் மாசத்துக்குமான திருமலை அகாமடேஷன் வந்து ஷார்ப்பா 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நிமிஷம் டைம் நமக்கு இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இந்த பேஜ் இப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து ரீலோட் வந்து பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். வர்ச்சுவல் கியூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேக் போயிட்டு வர்ச்சுவல் கியூ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வந்து குறையறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ எல்லா புக்கிங்க்குமே அந்த மாதிரி தான் வந்து வர்ச்சுவல் கியூஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு புக்கிங் எப்படி இருக்கு, என்ன மாதிரி பேமெண்ட் மெத்தட் இருக்கு, ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக புக் ஆகுதா இல்லைனா பேமெண்ட்ல ஏதாவது எரர் இருக்கா, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து திருமலையில் மே மாதத்துக்கும் ஜூன் மாதத்துக்கும் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு புக் ஆகக்கூடிய ரூம் எது அப்படின்னா 100 ருபீஸ் ரூம் தான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகும். மற்ற ரூம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ 1000 ரூபாய் ரூம் இருக்குது, அதே மாதிரி 1518 ரூபா ரூம் இருக்குது. ஸோ நமக்கு 10 மணி ஆனாலும் உங்களுக்கு டேப் வந்து இப்படியே தான் இருக்குது. ஸோ வர்ச்சுவல் கியூ கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வர்ச்சுவல் கியூ வந்து இருக்குது, நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணதுமே நமக்கு 2 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து இன்னும் வர்ச்சுவல் கியூ நமக்கு கம்மியாக வேணும்னு நினச்சோம் அப்படின்னா திரும்ப கிளிக் பண்ணி நம்ம பேக் போயிட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். பண்ணாலும் நமக்கு வந்து வர்ச்சுவல் கியூ வந்து 3 நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்து வருது, அதுக்கு கம்மியாக வந்து வர்ச்சுவல் கியூ வரல. ஸோ 4 நிமிஷம் சில டைம் வந்து 10 நிமிஷம் கூட வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 நிமிஷம்னா அந்த 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வர்ச்சுவல் கியூ வந்து குறையிற மாதிரியே தெரியல, 3 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து வர்ச்சுவல் கியூ ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம லாகின்க்கும் வந்து ஓடிபி ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம வர்ச்சுவல் கியூ கம்மியாக வேணும்னா நம்ம பேக் போயிட்டு ஒரு டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பயும் வந்து வர்ச்சுவல் கியூ நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது, 4 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து பேஜ் லாகின் ஆகலை. நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள் புக் பண்ணிட்டோம் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வர்ச்சுவல் கியூ வந்து நமக்கு 4 நிமிஷம், 3 நிமிஷம், 2 நிமிஷம், ஸோ அதுக்கு கம்மியாக 1 நிமிஷத்துக்கு கூட வர்ச்சுவல் கியூவே கிடையாது, அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம பேக் போயிட்டு வர்ச்சுவல் கியூ கம்மியாகுமா கம்மியாகுமான்னு பார்க்குறோம். பட் இருந்தாலும் நமக்கு வந்து 4 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படி தான் வந்து கிடைக்குது. நான் இன்னொரு டேப்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் திருமலை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். திருமலையில் நமக்கு எல்லா நாளுமே ஓப்பனில் இருக்குது. 100 ரூபாய் ரூம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஸோ 100 ரூபாய் ரூம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஸ்லாட் கொடுத்துட்டு பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கணும். கண்டினியூ கொடுத்தா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எரர் வந்து வந்துச்சு, இது எதனாலன்னு தெரியல. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே பேஜ் எதுவுமே காட்டல, பட் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுற வரைக்கும் வந்து போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு, திரும்ப நம்ம வர்ச்சுவல் கியூ தான் போயிட்டு இருக்கு. பட் இன்னொரு விண்டோவில் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம், அதுக்கு வர்ச்சுவல் கியூ வந்து வந்துருச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து ஓப்பன் ஆகாத மாதிரி வந்து பேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு மேயும் ஜூனும் வந்து ஓப்பன் ஆகியிருந்துச்சு, பட் இப்போ வந்து யூ அனேபிள் டு ப்ராசஸ் யூ ரிக்வஸ்ட், ப்ளீஸ் ட்ரை அகெயின் ஆஃப்டர் சம்டைம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால இந்த எரர் அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடி ரூம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆன மாதிரி நமக்கு காட்டுச்சு, பட் இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு நமக்கு வர்ச்சுவல் கியூ முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எரர் வந்து வருது. ஸோ திரும்ப நம்ம வர்ச்சுவல் கியூவெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அவைலபிள் காட்டுது, முன்னாடி வந்து நமக்கு அந்த எரர் வந்து வந்தது. ஸோ நெக்ஸ்ட் பேமெண்ட் போகும்போது இந்த மாதிரி தான் வந்து எரர் வந்து வருது. நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நமக்கு இந்த பேஜுக்கு வந்துடுது, எல்லாமே ப்ளூவாக தான் வந்து ஷோ ஆகுது. ஆனால் நிறைய பேர் புக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எதனால் இந்த எரர் அப்படின்னு தெரியல. உங்களுக்கும் இந்த எரர் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அக்கமடேஷன் புக் பண்ணி தான் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததில்லை, பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து எரர் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சில டைம் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து வர்ச்சுவல் கியூ முடிச்சதுமே நமக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து எரர் வந்து வருது. ஸோ இது ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த வெப்சைட் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இது அக்கமடேஷனில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு எரர் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நம்ம குரூப்லேயும் நிறைய பேர் வந்து ஓப்பன் ஆனதோட இமேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க, ஓப்பன் ஆகிருச்சு பட் வந்து புக்கிங் வந்து ஆகலை அப்படின்றது தான் இருக்கக்கூடிய விஷயம். நான் வந்து 2 டேப்ல ட்ரை பண்ணுறேன், ரெண்டுலேயுமே வந்து வர்ச்சுவல் கியூ முடிஞ்சது. வர்ச்சுவல் கியூ முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து பேஜ் வந்தால் ஷோ ஆகுது, டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து புக்கிங்க்கு பேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து புக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எரர் வந்து காட்டுது. ஸோ நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பேமெண்ட் பேஜ் வரைக்கும் போச்சு பட் அதுக்கு மேலே போகலை, ஆனால் உங்களுக்கு ஆப்பில் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி புக்கிங் எனக்கு எரராக இருந்தது, பட் ஒரு சிலருக்கு புக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.